கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மிகுந்த மகிழ்ச்சி வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, சீர்வரவும் சிகரந்துடும். ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தில் அந்த கணவன் வந்து மனைவியை ரொம்ப இல்ட்ரீட் பண்ணுவார். ஒரு சின்ன விஷயத்து கூட ரொம்ப மோசமான வார்த்தையை பேசுவார். ஒரு சிறு தவறை கூட உலகத்திலே இதுவரை நிகழாத ஒரு தவறு போல காண்பித்து பெரிய அளவில் ஒரு மனசை நோகடிக்கும்படியான சொற்களையெல்லாம் சொல்வார். எங்கே ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதோ திட்டுறதுக்கு, குற்றம் சொல்கிறதுக்கு, பழியை சுமத்துறதுக்கு வாய்ப்பு கிடைத்தால் விடவே மாட்டார். நேற்றை கிடைத்த வாய்ப்பு கூட நேற்றைக்கு அதுக்கு பதில் ஏதா செய்யலை, அதை ஞாபகத்தில் வச்சு மறுநாள் அதை ஞாபகப்படுத்தி நேற்றைக்கு இந்த விதமாக நீ நடந்திருக்கிற அப்படி சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஒரு சொல்லப்போனால் டார்ச்சர் கொடுக்குற ஒரு பர்சனாலிட்டி. ஆனாலும் அவருடைய மனைவி இதையெல்லாம் வந்து சாதாரணமாக ஏற்றுக்கொண்டு அவர் அவ்வளவு மன நொகடிக்கும்படி பேசினாலும் அதையெல்லாம் சகித்து கொண்டு வாழ்கிறதுக்கு பழகிட்டாங்க. அது சரி எப்படி அவங்களால் முடியுது அப்படின்னு கேட்டால் அவங்க சொன்ன ஒரு பதில், கர்த்தர் என்னை சந்தோஷமாக வச்சிருக்கிறார், கர்த்தர் என்னை சந்தோஷமாக வைத்திருக்கிறார். ஆனால் இது எல்லாருக்கும் புரியாது அவங்க சொன்னது. ஏன்னா கர்த்தர் அவரை சந்தோஷமாக வைத்திருந்தா இந்த கணவன் மூலமாக இவ்வளவு கஷ்டம் எதற்கு? கர்த்தர் அவளை சந்தோஷமாக வைத்திருந்தா இந்த கணவன் எத்தனையோ ஆண்டுகளாக இதே விதமாக நடந்து கொள்கிறது நிற்கவில்லையே. ஆனால் அவங்க சொன்ன அர்த்தம் வேறு. கர்த்தரனை சந்தோஷமாக வைத்திருக்கிறான்னு என்ன அர்த்தம்னா, கர்த்தருடைய சமூகத்தின் மூலமாக அவர்கள் தன்னை சந்தோஷப்படுத்த பழகியிருக்கிறாங்க. சூழல்கள் மூலமாக இல்லை, உடனிருக்கிற மனிதர்கள் மூலமாக இல்லை, தன்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா சுமைகளையும் பாரங்களையும் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லி அதன் மூலமாக ஒரு சந்தோஷம். இதைத்தான் சங்கீதக்காரன் சங்கீதம் 4:7 சொல்கிறான், அவர்களுக்கு தானியமும் திராட்சரசும் பெருகிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலாம், தேவரே என்னுடைய இருதயத்தில் அதிகமான சந்தோஷத்தை தந்தீர். அந்த சந்தோஷம் எப்பொழுது கிடைத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 4 துவக்கத்தை பார்க்கணும். நெருக்கத்தின் வேளையில், ஒரு நெருக்கடியான வேளையில், மன பாரமடைகிற வேளையில், மன சோறுக்குரிய வேளையில், அந்த நேரத்தில் அவன் ஆண்டவரிடத்தில் தன்னுடைய காரியங்களை சொல்லி ஜெபிக்கும் பொழுது அவனுடைய இருதயத்தில் ஆண்டவர் ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறான். அந்த சந்தோஷத்தை தான் அவன் சொல்கிறான், மற்றவர்களுக்கு நிறைய செல்வம் இருக்கிற பொழுது இல்லாத ஒரு சந்தோஷம். பாருங்கள், இந்த சந்தோஷம்தான் சகிப்பதற்கு உதவி செய்கிறது. எபிரேயர் 12 மத்தேயுடைய 2 வசனம் வாஸ்து பார்க்கும் பொழுது, அவர் தமக்கு முன்பாக வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். வாழ்க்கையில் சில காரியங்களை சகிப்பதற்கு நம்மால் முடியலை, சில காரியங்களை பொறுத்து கொள்ள முடியவில்லை, சில காரியங்களை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சாதாரணமாக மனிதன் எப்பொழுதுமே தன்னை காயப்படுத்துகிற பொழுது, தன்னை நோகடிக்கும் பொழுது, தன்னுடைய உணர்வுகளை பாதிக்கும் பொழுது அவன் ஒரு ஜோல்ட் அவனுக்கு ஏற்படும். அந்த ஜோல்ட் ஏற்படுகிற பொழுது அவனுக்குள்ள சில அதிர்வு ஏற்படும் தான். ஆனாலும் தொடர்ந்து அதே விதமான ஒரு அழுத்தத்தோடு இருப்பதற்கு காரணம் என்னவென்றால், அவனுக்குள்ளே ஒரு சந்தோஷம் இல்லை. சந்தோஷமாக தன்னுடைய இருதயத்தை வைத்துக்கொள்ள என்ற ஒரு மனிதன் நிறைய காரியங்களை சகிப்பதற்கும் ஏற்றுக்கொள்வதற்கும் பொறுத்து கொள்வதற்கும் தகுதியுடையவனாக மாறுகிறான். ஆகையால் தான் கிறிஸ்துவுக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கை இணைத்து கொண்டு கிறிஸ்துவின் சமூகத்து சந்தோஷத்தை அனுபவிக்கும் பொழுது அந்த சந்தோஷம் மனிதர்களால் வருகின்ற பல சஞ்சலங்களையும் மனிதர்களால் வருகின்ற பல நோவுகளையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு ஆற்றலை கொடுக்கிறது. எனவே ஆண்டவர் நமக்கு சந்தோஷமான சூழலை தரவில்லையே என்று சொல்லி ஏங்கிக் கொண்டே இருப்பதில் நிறைய பேர் வந்து என்றைக்குத்தான் அந்த கணவன் மாறப்போகிறானோ, என்றைக்குத்தான் அந்த மனைவி மாறப்போகிறானோ, என்றைக்குத்தான் சந்தோஷமாக இருக்கும்னு சொல்வார்கள். சில நேரங்களில் கடல் பற்றி நம்ம மீன் பிடிக்க முடியாது. இப்பொழுதே கர்த்தரோடு நம்முடைய உறவுகளை வளர்த்து, ஐக்கியங்களை வளர்த்து, மனப்பகிர்வு அனுபவங்களை வளர்த்து, இருதயத்திற்கெல்லாம் ஆண்டவரிடத்தில் சொல்லி அவ்விதமாக நம்முடைய ஆத்மாவை சந்தோஷப்படுத்துகிற ஆண்டவரிடத்திலிருந்து சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள அதித்தன அப்போஸ்தலனை போற்ற பொழுது கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்க. அந்த சந்தோஷம் வருகிற பொழுது சகிக்கும் ஆற்றல் வரும், பொறுத்து கொள்ளும் ஆற்றல் வரும். இந்த உலக வாழ்க்கையில் அவை மிக முக்கியமான. எனவே சஞ்சலப்படுகிற சூழலுக்கு மத்தியிலும் கர்த்தராலே சந்தோஷம் பெற்று எல்லாவற்றையும் சகிக்கப்படவும் சந்தோஷமுடையவன் நிச்சயமாக சகிக்கிறவனாகவே இருப்பான். சாம்சன் பால் எழுதிய 2022 ஆண்டிற்கான தினசரி தியான நூல்கள் தினமும் உம் கிருபையால் டெய்லி பை யுவர் கிரேஸ், தேவனுடைய தெளிவான வழி நடத்துதல்களை தினமும் புத்தம் புது சிந்தனைகளோடு வழங்கும் தியான நூல் பல்லாயிரங்கள் படித்து பயனடைகின்றனர். நீங்களும் பயனடையுங்கள். உங்கள் பிரதிக்கு இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் வாலிபர்கள் மற்றும் சிறு பிள்ளைகளுக்கான தினசரி தியான நூல்களும் உண்டு. தொடர்பு முகவரி 126 முத்தையா முதலியார் ஸ்ட்ரீட், பாண்டிச்சேரி, jeevaneerodai@gmail.com. மற்றும் எங்களுடைய ஜீவன் வெப்சைட் மூலமாகவும் எங்களுடைய புத்தகங்களை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம்.